வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. உயிர்த்திரு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய முள்வேலிகள், அத்தியாயம் 9. பாகவதர் அம்மணி அம்மாள் தவிர மூன்றாவது எதிரியாக பாவிக்க கண்ணனுக்கு இன்னொரு மனிதர் கிடைத்தார். அவர்தான் ஐயப்பன் நகர் 2வது குறுக்கு தெரு 18 நம்பர் வீட்டிற்குரிய நீலகண்டன். கண்ணன் மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிய பின் அதே இடத்தில் காலனி நலன் நாடுவோர் சங்கத்தின் புதிய செயலாளராக இந்த நீலகண்டன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். நீலகண்டன் பல்கலைக்கழக இந்தி துறையில் பேராசிரியராக இருந்தார். பரம சாது, யாரோடும் வம்பு தும்புக்கு போகாதவர். இவர் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடன் இதை புலவர் மகிழ்மாறன் தன் பாஷையில் கீழ்கண்டவாறு கண்ணனிடம் தெரிவித்திருந்தார். காலனியில இந்தி ஆதிக்கம் பரவுது, இல்லாட்டி எத்தனையோ பேரு இருக்கப்போ மந்தி நகர் இந்தி கற்பிக்கும் இந்த தொந்திக்காரன் நீலகண்டன செயலாளராக தேர்ந்தெடுப்பார்களா? நீலகண்டனுக்கு ஏதியா தொந்தி? ஊதினால் ஒடிந்து விழுகிற மாதிரி ஒல்லியான ஆளாச்சி அவர். அட, நீங்க ஒண்ணு தொந்தி இருந்தாதான் சொல்லணுமா? இந்தி மந்தின்னு வர்றப்ப தொந்தின்னு வந்தாதான பேச நல்லா இருக்கும் என்று கண்ணனுக்கு புலவரிடமிருந்து பதில் வந்தது. நீலகண்டனுக்கும் கண்ணனுக்கும் பகைமை என்று எதுவும் இல்லை என்றாலும் தான் நீக்கப்பட்ட ஒரு பதவிக்கு அவர் நியமிக்கப்பட்டார் என்ற ஒரே காரணத்தாலேயே அவர் வெறுக்கப்பட வேண்டியவர் என்பது போல் தோன்றிவிட்டது. அந்த காலனி அசோசியேஷன் சம்பந்தப்பட்ட பழைய ரசீது புத்தகங்களின் அடிக்கட்டை வேண்டுமென்ற நீலகண்டனே ஒரு நாள் கண்ணனை தேடி வந்தார். எப்போதும் போல உங்க ஒத்துழைப்பெல்லாம் எங்களுக்கு வேணும். இப்ப நீங்க செக்ரட்டரியா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க தான் இந்த அசோசியேஷனோட பவுண்டர் செக்ரட்டரி, மறந்துடாதீங்க. ஏதோ போராத வேலை என்னென்னவோ நடந்து போயிருச்சு, அதையெல்லாம் நீங்களும் மறந்துடுங்க, நாங்களும் மறந்துடுறோம் என்றவர் கூறிய பரிவான வார்த்தைகளுக்கு பதில் இதமாக 4 சொற்கள் கூறக்கூட கண்ணனால் முடியவில்லை. ரசீது அடிக்கட்ட கிடிக்கட்டையெல்லாம் எதுவும் என்கிட்ட கிடையாது. உங்க அசோசியேஷனோட சங்காத்தமே நம்மளுக்கு வேண்டாம். ஆளை விடுங்க சாமி, முகத்தில் அடித்தார் போல நீலகண்டனுக்கு பதில் சொன்னான் கண்ணன். அதன்பின் நீலகண்டன் கண்ணனை தேடி வரவே இல்லை. ஆனால் காலனி நலநாடுவோர் சங்கம் பிரமாதமான வேகத்தில் செயலாற்றியது. அந்த காலனியில் வசிக்கும் 5 முதல் 12 வரையிலான வயதுள்ள குழந்தைகளுக்காக வெல்ஃபேர் அசோசியேஷனை காலனிக்குள் இடம் கேட்டு வாங்கி ஆஸ்பெட்டாஸ் ஷெட்டு போட்டு ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கியது. கோயில் திருப்பணி வேலைகளுக்கு அம்மணி அம்மாள் முதலியவர்களின் நன்கொடை தாராளமாக கிடைத்தது. அது வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அவர்கள் முயற்சியின் பேரில் எல்லா தெருக்களுக்கும் புதிய தார் சாலைகள், மெர்க்குரி விளக்குகள் எல்லாம் வந்தன. அசோசியேஷன் முக்கியஸ்தர்கள் மின்சார வாரியத்தை அணுகி வற்புறுத்தியதன் பெயரில் காலனி முழுவதற்குமே அண்டர் கிரவுண்ட் கேபிள் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. கண்ணனின் வீட்டு தோட்டம் விளைத்தது. உண்மையில் பழைய அசோசியேஷன் இப்படியெல்லாம் வேகமாகவும் துடிப்பாகவும் செயற்பட காரணமே கண்ணனை தலைவராக போட்டு புலவர் தொடங்கிய ஐயப்பன் நகர் அன்பர் கழகம் என்ற லெட்டர் ஹெட் சங்கம்தான். எங்கே புதிய சங்கம் ஏதாவது வேகமாக செயல்பட்டு பழைய சங்கம் சோம்பேறி என்று நிரூபித்துவிடப் போகிறதோ என்ற பயத்தில் கண்ணனை வெளியேற்றிய பழைய சங்கத்தினர் தீவிர வேகத்தோடு காலனி வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். ஆனால் பழைய சங்கத்தை இப்படி ஒரு மிரட்டு மிரட்டி வேகமாக முடிக்கிவிட்ட புதிய சங்கமோ வெறும் லெட்டர் ஹெட்டுடன் நின்று போன மாதிரி அப்படியே தேங்கிவிட்டது. திடீரென்று ஒரு நாள் புலவர் படு உற்சாகத்தோடு கண்ணனை தேடி வந்தார். ஒரு புதிய யோசனை, இதை மட்டும் நாம கடைபிடிச்சோம்னா அத்தினி அங்கத்தினர்களும் அந்த சங்கத்தை விட்டுப்பட்டு நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடுவாங்க, அது மட்டும் நிச்சயம். என்ன யோசனை அது? நம்ம ஆ சார்பில் ஒரு ரீக்ரியேஷன் கிளப், அதாவது மனமகிழ் மன்றம் தொடங்கி சீட்டு, கேரம் போர்டு, செஸ் டென்னிஸ், ஷட்டில் காக் மாதிரி விளையாட்டுகளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னா அங்கத்தினர்கள் அலறிக்கிட்டு ஓடி வருவாங்க. அதென்ன ஆ? அதாங்க ஐயப்பன் நகர் அன்பர் கழகங்கிறது தான் சுருக்கமா. அது இப்படி சொன்ன முழு பெயரை சொன்னா கூட யாருக்கும் தெரியாதத சுருக்கமா சொல்லி என்ன ஆக போகுது? ஏதோ உமக்கு கட்சி பெயரை சொல்ற மாதிரி சுருக்கி சொல்லி பாக்கணும்னு ஆசை. சொல்லிக்கோங்களேன். என் யோசனை எப்படி இருக்கு? யோசனையெல்லாம் சரிதான். சீட்டு கட்டு, கேரம் போர்டு, ஷட்டில் கிளாக்லாம் வாங்குறதுக்கு பணத்துக்கு எங்க போவீங்க சொல்லுங்க? அதுக்கெல்லாம் முதல்ல பணம் வேண்டுமே. பணம், ஒரு நிதி வசூல் தொடங்க வேண்டியதாங்க. ஐயோ, வேண்டவே வேணாம். உங்களால முடியும்னா இந்த மாதிரி செய்ய போறோம், மெம்பரா சேருங்கன்னு முதல்ல நிறைய ஆட்களை சேர்த்துக்கோங்க. அப்படி நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா அப்புறமா ரெக்ரியேஷன் கிளப்புக்கு தேவையானதெல்லாம் செட்டப் பண்ணிடலாம். இது அளவு ஓய்ந்த பிறகு நீராடலான்னு காத்துக்கிடுக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. முதல்ல நம்ம எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறமா தான் ஆள் சேர்க்க முடியும். சரிதான்,
ஆனா தண்ணீரே இல்லாம நீராட முடியாதே. தண்ணீரை தேக்கினதுக்கு அப்புறமா தானே குளிக்கலாம். புலவர் நிதி வசூல் என்று ஆரம்பித்தாலே கண்ணனுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நடுங்கியது. 10 ரூபாயை 1001 ரூபாயாக திருத்திய பழங்கதை நினைவுக்கு வந்து வதைத்தது. நரி இடம் போனால் என்ன, வளம் போனால் என்ன, மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தா சரி என்பது போல் புலவர் ஆக்காவை வளர்த்தாலும் சரி அழித்தாலும் சரி, தன்னிடம் நிதி வசூல் என்று கேட்டு நோட்டு புத்தகத்துடன் வராமல் இருந்தாலே போதும் என்று கண்ணனுக்கு தோன்றியது. கடித முகப்பில் தன் பெயரை ஆவின் தலைவர் என்று அச்சிட்டதாலும் தன்னை கேட்காமலே சார்பில் புலவர் பல காரியங்களை செய்வது கண்ணனுக்கு பிடிக்கவில்லை. லெட்டர் ஹெட்டை வைத்துக் கொண்டே புலவர் ஒரு சங்கத்தை அட்டகாசமாக நடத்தியது கண்ணனுக்கு வியப்பை ஊட்டியது. தன் பெயர் அச்சிடப்பட்ட லெட்டர் ஹெட்டை வைத்துக் கொண்டே தனக்கு அவப்பெயரை உண்டாக்கும் சில காரியங்களை புலவர் செய்த போது கண்ணனாலேயே அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட காரியங்களை மறுக்கவும் முடியாமல் ஆதரிக்கவும் முடியாமல் கண்ணன் திணறினான். அப்படியெல்லாம் இருந்த போதும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் புலவர் தன்னிடம் கோள்முட்டி வைத்ததை அவன் நம்பினான். காலனி நலன் நாடுவோர் சங்கம் தன்மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவமானப்படுத்தியது முதலிய சகல காரியங்களுக்கும் பின்னணியில் இருந்து சதி செய்தவர்கள் பாகவதரும் அம்மணி அம்மாளும் தான் என்று புலவர் சொல்லி வந்ததை மட்டும் அவன் அப்படியே 100க்கு 100 நம்பினான். கண்ணன் எங்கே தன்னை தன்னந்தனியே விட்டுவிட்டு பாகவதர் அம்மணி அம்மாள் வசம் சேர்ந்து விடுவானோ என்ற பயத்தில் அதை தடுப்பதற்காக நிரந்தர முயற்சியாக புலவர் இந்த கோள்முட்டுதலை செய்து கொண்டே வந்தார். அது பலனும் அளித்தது. கண்ணனின் அண்டை வீட்டாருடன் அவனுக்குள்ள விரோதம் தணிந்து விடாமல் அவ்வப்போது புலவர் புது புது நெருப்பை பற்ற வைத்து சமாளித்தார். குருவாயூரப்பன் ஐயப்பன் சன்னதிகள் தமிழர் வழிபாட்டு மரபுக்கு முரணானவை. அவை அமைவதை மறியல் செய்து தடுக்கும் என்று திடுதுப்பென்று காலனி முழுவதும் ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருந்தது. சுவரொட்டியில் மீசையோடு பிரமாதமாக தென்பட்ட புலவரின் புகைப்படமும் இருந்தது. இது விஷயமாக புலவர் கண்ணிடம் எதுவும் பிரஸ்தாபிக்க கூட இல்லை. அவரே முடிவு செய்து அவரே போஸ்டரும் அடித்து ஒட்டிவிட்டார். ஆக்காவில் தன் பெயர் சம்பந்தப்பட்டிருப்பதால் கண்ணன் புலவரை கூப்பிட்டு கண்டித்தான். புலவர் அவனுடைய கண்டிப்பை கேட்டு சிறிதும் அயரவில்லை. நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க. போராட்டத்துல நீங்க குதிக்கணுங்கிறதும் இல்ல. நானும் நம்ம படை வீரர்களும் பாத்துக்கிறோம். சும்மா இப்படி அவங்களுக்கு ஏதாவது தலைவலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நாம மறந்துட்டோம்னு அவங்க நினைச்சிருவாங்க பாருங்க. அது சரி, தலைவர்னு என் பேரை லெட்டர் ஹெட்ல போட்டிருக்கீங்களே, அதையாவது தயவு செஞ்சு எடுத்துருங்களே. சச்சா, நான் அத்தனை தூரம் நன்றி மறக்கிற ஆள் இல்லைங்க. நாளைக்கே ஆக்காவின் தண்ணீரில்லா தலைவர் கண்ணன் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மறியல் திட்டம் கைவிடப்பட்டதுன்னு இன்னொரு போஸ்டர் போட்டு உங்களை எல்லாரும் கொண்டாடுற மாதிரி பண்ணிடுவேன். பயப்படாதீங்க. கண்ணன் திகைத்தான். மகத்தான அரசியல் கட்சி ஒன்றை நடத்தும் அத்தனை பெரிய சாமர்த்தியத்தையும் கொண்டுள்ள இந்த புலவர் ஒரு சின்ன காலனி அமைப்பில் சிக்கி திணறுவதாக கற்பனை செய்து கொண்டான் அவன். இவ்வளவு பெரிய திறமைசாலியை செயலாளராக கொண்ட ஒரு சங்கத்தின் தலைவராக இருக்கும் திறமை தனக்குத்தான் இல்லையோ என்று ஏக்கமாக இருந்தது அவனுக்கு. இந்த நாட்டில் தலைவராக விரும்புகிற ஒவ்வொருவனுக்கும் இவரை மாதிரி ஒரு செயலாளர் கிடைத்தால்தான் அதிர்ஷ்டம் என்று வேறு தோன்றியது கண்ணனுக்கு. அந்த வகையில் ஆக்காவின் தலைவராகிய நான் அதிர்ஷ்டசாலியோ இல்லையோ என்பது இன்னும் அவனுக்கு புரிப்படவே இல்லை. சந்தேகமாகவே இருந்தது. ஐயப்பன் நகர் காலனி வெல்ஃபேர் அசோசியேஷனில் இருந்து வெளியேற்றப்பட்டு 1 வருடத்திற்கு மேலாகியும் அதற்கு போட்டியாக புலவர் மகிழ்மாறன் தொடங்கிய ஆக்காவில் 2 உறுப்பினர்கள் தவிர சேர்க்க முடியவில்லை. அந்த 2 உறுப்பினர்கள் கூட வேறு யாரும் இல்லை, புலவரும் கண்ணனும் தான். பழைய சங்கத்திலோ ஜெட் வேகத்தில் வளர்ச்சி இருந்தது. பள்ளிக்கூடம், கோயில், பார்க், புதிய சாலைகள், தெருக்களில் மெர்க்குரி விளக்குகள், காலனி முழுவதும் அண்டர் கிரவுண்ட் கேபிள் என்று பலவற்றை சாதித்து முடித்திருந்தார்கள். உண்மை விளம்பி நண்பன் பாகவதரையும் அம்மணி அம்மாளையும் பற்றி மேலும் பல தடவை தாறுமாறாக எழுதியும் அது அவர்களையோ மற்றவர்களையோ சிறிது கூட பாதிக்கவில்லை. கோயில் திருப்பணிக்கு முதலில் கொடுத்த 25,000 நிதியை தவிர தன் பெண்கள் மாலா பாலா நாட்டிய நிகழ்ச்சி ஒன்றும் ஏற்பாடு செய்து அதன் மூலமாக 50,000 ரூபாய் திரட்டி காலனி அசோசியேஷனுக்கு கொடுத்திருந்தால் அம்மணி அம்மாள். காலனி நலன் நாடுவோர் சங்கத்தில் பாகவதருக்கும் அம்மணி அம்மாளுக்கும் நல்ல செல்வாக்கு இருந்தது. சங்கத்தின் புதிய செயலாளரான நீலகண்டனின் பெயருக்கும் மதிப்பிருந்தது. பழைய கண்ணன் மாதிரி இந்த ஆளு சவுடால் பேரொளி இல்ல, ஆனா அடக்கமா இருந்துகிட்டே பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் சாதிச்சிருக்கான் இந்த மனுஷன் என்று காலனி முழுவதும் நீலகண்டனை கொண்டாடியது.
கண்ணனை எல்லோரும் மறந்து போன மாதிரி இருந்தது. ஆனால் கண்ணனின் அடிமனதில் தன் இரு பக்கத்து வீட்டார்கள் மேல் ஏற்பட்டிருந்த ஆக்ரோஷம் மட்டும் தனியவே இல்லை. அவ்வப்போது முடிந்த தொல்லைகளை அவர்களுக்கு கண்ணன் செய்ய தவறுவதும் இல்லை. சனிக்கிழமை இரவு 7 மணி முதல் 11 மணி வரை காலனியில் உள்ள ஆஸ்தீக அன்பர்கள் சிலர் கூடி பாகவதர் வீட்டில் பஜனை பாடல்களை பாடி வந்தனர். அந்த சனிக்கிழமை பஜனையை தன் தூக்கத்தை பாதிப்பதாகவும் சத்தம் பொறுக்க முடியாமல் காலனிவாசிகள் அவதிப்படுவதாகவும் பஜனை சத்தம் சில வயதான நெஞ்சுவலிக்காரர்களின் உயிரை கூட பாதிக்கும் என்றும் கண்ணன் கழகம் மூலம் போலீஸ் கமிஷனருக்கு புகார் எழுதி போட்டான். பாகவதருக்கு இடையூறு செய்தோம் என்ற திருப்தியில்தான் இக்கடிதத்தை அவன் எழுதினான். போலீஸ் இலாக்காவில் இருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை கண்ணனின் அந்த புகார் கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இன்ஸ்பெக்டர் கண்ணனை தேடி வந்தார். அவர் பாகவதரை எச்சரிப்பதற்கு பதில் கண்ணனுக்குத்தான் அறிவுரை கூறிவிட்டு போனார்.